The recursion is a process by which a function calls itself repeatedly until some specified condition is met. So, ஒரு function, same function repeated call பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரிகர்ஷன். ஸோ அப்போ ரிப்பீட்டடாக கால் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பர்டிகுலர் இடத்துல அது ஸ்டாப் ஆகணும். அதுக்கு ஏதாவது சம் கண்டிஷன்ஸ் இருக்கும், அந்த கண்டிஷன்ஸை மீட் பண்ணும்போது அந்த ரிகர்சிவ் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும். This process is a repeated computation in which each action is satisfied in terms of previous result. அப்படி இந்த ஃபங்க்ஷன் அதே ஃபங்க்ஷனை ரிப்பீட்டடாக கால் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டெப்பில் இருக்கிற அந்த ஆக்ஷன் வந்து ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கிடைச்ச ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இப்போ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி தான் கரண்ட் ஸ்டெப் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். இப்படி அந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் வரும்போது அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும். இந்த கான்செப்டுக்கு பேர் தான் ரிகர்ஷன். இப்போ இதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே அதே ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும். இந்த அபவ் ஃபங்க்ஷன் த ஃபங்க்ஷன் இஸ் கால்டு தெம்செல்ஃப் கண்டினியூஸ்லி. அப்போ அந்த ஃபங்க்ஷன் அதே ஃபங்க்ஷனை ரிப்பீட்டடாக கால் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரிகர்ஷன். எக்ஸாம்பிள், கால்குலேட்டிங் த ஃபேக்டோரியல் ஆஃப் எ நம்பர். இப்போ வந்து மேக்ஸில் ஒரு நம்பருக்கு நம்ம ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இதுதான் ஃபார்முலா. என் ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு என் இன்டூ என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு நம்பருக்கு நம்ம ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன்லேருந்து அந்த நம்பர் வரைக்கும் வரிசையாக எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட் தான் அந்த ஃபேக்டோரியலோட வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஃபைவ் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன்லேருந்து டூ த்ரீ ஃபோர் அப் டு ஃபைவ் வரைக்கும் உள்ள எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட் 120. அதுதான் இப்போ ஃபைவ் ஃபேக்டோரியலோட ஆன்சர். ஸோ இப்படி தான் நம்ம ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ணணும். அப்போ நான் ஃபைவ் ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ணணும்னா 5 × 4 ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ணணும்னா 4 × 3 ஃபேக்டோரியல். இதுதான் ஃபேக்டோரியலோட ஃபார்முலா. என் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு என் இன்டூ என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல். சிமிலர்லி 3 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 3 × 2 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 2 × 1 ஃபேக்டோரியல். 1 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 1 × 0 ஃபேக்டோரியல்னு நம்ம எழுதிக்கலாம். பட் 1 ஃபேக்டோரியலோட வேல்யூவும் 1 தான், 0 ஃபேக்டோரியலோட வேல்யூவும் 1 தான். இதை நான் இப்போ ஃபங்க்ஷனில் இன்புட்டாக கொடுக்குறேன் அப்படின்னா நான் இப்போ ஃபேக்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ அதில் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்புட் பேராமீட்டரை கொடுத்துருக்கேன். அப்போ ஃபேக்டோரியல் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ ஃபேக்டோரியல் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு அர்த்தம். 5 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 5 × 4 ஃபேக்டோரியல் தான். அப்போ எக்ஸ் ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு அர்த்தம். அதை நான் இப்போ ஃபங்க்ஷனில் இன்புட்டாக கொடுத்துருக்கேன். அப்போ ஃபேக்டோரியல் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ ஃபேக்டோரியல் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. தென் அதை முடிக்கிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கும் போது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் மூலமாக ரிப்பீட்டடாக கால் ஆகிட்டே இருக்கும். எப்போ அந்த இன்புட்டோட வேல்யூ 1 ஆகுதோ ஆன்சரே 1 தான். ஸோ அந்த இடத்துல அந்த ரிகர்சிவ் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இப்படி தான் நம்ம ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ணணும்.